ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரிஃபின்வுட்ஸ். நான் தான் உங்கள் யோகி. யுவர் வாட்சிங் ஃபுட்டி ஃப்ராட். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பன்னீர் கேப்சிகம்லாம் வச்சு க்ரில் பேனில் பன்னீர் டிக்கா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி, இந்த சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல்லைக்கான இருக்கும், அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெந்தயம், பெருஞ்சீரகம், பூண்டு, பச்சை மிளகா, எல்லா இன்கிரீடியன்ஸையும் கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பன்னீர் டிக்காக்கு மசாலா நாம ரெடி பண்ணிடுச்சு. அடுத்தது டிக்காக்கு தேவையான வெஜிடபிள்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர், கேப்சிகம், ஆனியன், இதை நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. அது கூட அரைச்ச மசாலா, கொஞ்சம் தயிர், மஞ்சள்தூள், உப்பு, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி மினிமம் அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஃபஸ்ட்டு டிக்கா ஸ்டிக் எப்படி ரெடி பண்ணணும்? கேப்சிகம், ஆனியன், பன்னீர், கேப்சிகம், ஆனியன், பன்னீர், கேப்சிகம், ஆனியன், பன்னீர், லாஸ்ட்டாக கேப்சிகம் போட்டு லாக் பண்ணிடுங்க. இப்போ எல்லா ஸ்டிக்கும் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க சொல்லியிருந்தோம், அது முக்கால் மணி நேரமாக ஆகிடுச்சு. இப்போ அந்த உப்புலாம் நல்லா இறங்கி பன்னீரில் நல்லாயிருக்கும்.
இப்போ அதை வந்து நம்ம தோசைகளை வச்சு டோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். எல்லா பக்கமும் ஈவனாக டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸை மழைச்சாரல் போல் அப்படி தூவி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கிரன்ச்சியாக இருக்குது, கரெக்டாக உப்பு காரம் எல்லாம் ஒரு ஹாஃப் அவர் ஊற வச்சதுக்கு நல்லாவே ஏறி பெஸ்ட்டாக இருக்குது. குவாரண்டைனில் வீட்டில் இருக்கிற டைமில் பசங்க கூடலாம் சேர்த்து செஞ்ச சூப்பரான டிஷ்ஷு, எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் நாங்களும் ஏதாவது டிஷ்ஷு ட்ரை பண்ணால் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போல் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம கிருஷ்ணூர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் மறக்காமல் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Bye. Bye.